வணக்கம். குறைவான நாட்களில் நிறைவாக ஜோதிடத்தை கற்க ஆசையா? 10 நாட்களில் 10 விதிகளில் ஜோதிடத்தை எளிமையாக கற்கலாம். உங்களது வாட்ஸ்அப்பில் தனித்தனியாக பயிற்சிகள் நடைபெறுகிறது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இணைந்து கொள்ளுங்கள். 10 நாளில் ஜோதிடராகலாம். 1000 ரூபாய் மட்டுமே கட்டணம். வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. மீண்டும் இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நாம் இந்த சேனலில் ஜோதிடம் குறித்த தகவல்களை தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். இன்று நாம் பார்க்க உள்ள தலைப்பு, மீன ராசியில் சனி இருக்குமானால் அந்த ஜாதகருக்கான பலன்கள் என்ன. ஒவ்வொரு வீடியோலையும் குறிப்பாக நான் சொல்லிட்டு வரேன், ஜோதிடம் என்பது அளவீடுகள் மற்றும் குறிகாட்டிகள், இந்த இரண்டை தான் கையாளுது. குறிகாட்டிகளாக கிரகங்களும், அளவீடுகளாக ராசி, நட்சத்திரம், உபநட்சத்திரம், பாவகம், இது போன்ற விஷயங்களை கையாளுது. நம்ம வந்து ராசிக்குள்ளேயே நிற்கிறோம், போதும், இதுவே போதும். இதை நீங்கள் சரி பண்ணி, இதை நீங்கள் கற்றுக்கிட்டாலே, இதை நீங்கள் சரியாக சொல்லிட்டாலே போதும், ஜோசியத்தில் முழுமையடைஞ்சிடலாம். இப்போ நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள், ஒவ்வொரு பிரிவுகளும் எதை குறிக்கிறது. காரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரிவுகளுக்கான காரகங்களை ராசி காரகங்கள், நட்சத்திர காரகங்கள் இப்படின்னு சொல்லுவாங்க. கிரகங்களுக்கான காரகங்களை கிரக காரகங்கள்னு சொல்லுவாங்க. காரகம்னா என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட விஷயம், சில குறிப்பிட்ட நிகழ்வுகளை, விளைவுகளை, உறவுகளை, குணங்களை, பண்புகளை, இடங்களை குறிப்பிடுது. இது எல்லாத்தையும் ஒரே வார்த்தையாக சொல்லணும்னா காரகம். அப்போ இந்த மீனராசியினுடைய குணங்கள் என்ன? மீனராசின்னு உடனே நீங்கள் உங்களுடைய ஜனன ராசியாக எடுத்துக்கிறாரீங்க. மீனராசி நேயர்களே, விருச்சகராசி நேயர்களேன்னு சொல்லி டிவியில் ஜோசியர்கள் ஏமாத்துற மாதிரி இல்லை. இது இது வந்து மீனராசி என்ற கட்டத்தினுடைய அந்த பிரிவினுடைய குணம். இது வந்து ஸ்டாண்டர்ட். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் இந்த ராசியில் சந்திரன் இருந்தால் நீங்கள் மீனராசி நேயர்கள்னு உங்களை கூப்பிடுவாங்க. நான் சொல்கிறது அது இல்லை, அந்த கட்டத்தினுடைய பண்புகள். நான் வந்து பேசிக் அஸ்ட்ராலஜி சொல்லியிருக்கேன், இது வந்து தனிப்பட்ட நபருக்கானது இல்லை, இது வந்து அடிப்படை கட்டமைப்பு. இதுலேருந்து நம்ம எப்படி தனிப்பட்ட நபருக்காக மாற்றுறதுன்றது தான் அஸ்ட்ராலஜி, அது நம்ம படிப்படியாக பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் மீனம். காலபுருஷ தத்துவத்திற்கு, அதாவது ராசி மண்டலத்தில் இறுதி ராசியாக வருவது இந்த மீன ராசி. 12வது இடம்னு சொல்லுவாங்க, மோட்சஸ்தானம். மோட்சம் அப்படின்னோடனே நம்ம கண்களை மூடி உட்கார்ந்து சமாதி நிலை அடைந்து, விபூதி அடைந்து, சித்தி முக்தி எல்லாம் அடைந்து மோட்சம் அடைகிறதுன்ற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்க வேணாம். எல்லாத்தையுமே நம்ம ஒரே மாதிரி வீவிலேயே பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தெளிவுகள் கிடைக்காது. மோட்சம் என்ற வார்த்தைக்கான தமிழ்படுத்துதல் என்ன? அது வந்து சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ். அது நம்மளுடைய லாங்குவேஜுக்கு அதை நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. அப்போ மோட்சம் என்றால் நிறைவு என்று பொருள். நிறைவுனா எதில் நிறைவு? எல்லாத்துலேயுமே நிறைவு. ஒரு கடையில் போய் உட்காடுறீங்க, பசியோடு உட்காடுறீங்க, அந்த கடையில் இருக்கிற 2-3 இட்லியை வச்சும் திருப்தியாக கொடுக்குறான். சாப்பிட்டோன்னே உங்களுக்கு ஒரு நிறைவு ஏற்படுது, பசி போயிடுச்சு இல்லைங்களா. அப்போ அது ஒரு மோட்சம். எங்கையெல்லாம் நிறைவுகள் கிடைக்கிறதோ, எந்த நிகழ்வுகள் எல்லாம், நிகழ்வுகளின் விளைவுகள் எல்லாம், இறுதிகள் எல்லாம் உங்களுக்கு பிடித்தது போல் மாறுகிறதோ அதெல்லாம் நிறைவு. உங்களுக்கு பிடிக்காதது போல் மாறினால் நிறைவின்மை. அப்போ எதெல்லாம் நிறைவாக இருக்கிறதோ அதையெல்லாம் குறிப்பிடுவது மீனம். அதற்கு பிறகு இந்த காலபுருஷ தத்துவத்தில், இந்த ராசி மண்டலங்களிலேயே பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய 2 ராசிகள்ன்றதை அடிக்கடி நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். மீனராசி பொருளாதாரத்தை குறிக்கும், அதற்கு அடுத்தபடியாக ரிஷபராசியும் பொருளாதாரத்தை குறிக்கும். இதில் குறிப்பாக ரிஷபராசி என்பது நீங்கள் முதலீடு செய்யக்கூடிய பொருளாதாரம், மீனராசி என்பது பாதுகாக்கக்கூடிய பொருளாதாரம். அப்போ இந்த மீனராசி டிஃபால்ட்டாகவே பொருளாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய இடங்களை குறிக்குது. அப்போ எதை குறிக்குது? பேங்க், இன்சூரன்ஸ், இது போல். ஓகேங்களா, எங்கெல்லாம் நீங்கள் சேமிக்கிறீங்களோ அந்த இடத்த ஃபுல்லாக குறிக்குது. ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது ரிசர்வம் குறிக்கிறது. இருந்தாலும் அந்த ஷேர் மார்க்கெட்டில் ஸ்டாக் பண்ணுறாங்க இல்லைங்களா, வாங்கி அந்த கணக்கு வழக்கு பார்க்குறாங்களா, பண முதலீடுகள்லாம் கணக்கு பார்க்குறாங்களா, அந்த கணக்கு வழக்குகள் பார்க்கறது, அவங்க சேமிக்கிறது எல்லாமே வந்து மீனத்தில் வந்தாலும் முதலீடு செய்கிற நபருக்கு தான் வந்து அது உங்களுக்கு ரிசபமாக வருமே தவிர, முதலீட்டு நிறுவனத்தில் வேலை செய்கிறார் இல்லைங்களா, அவர் மீனத்துக்குள்ளே வந்துடுவார்.
அப்போ மீனராசி என்பது பொருளாதாரத்தை கையாளக்கூடிய பண்புகளை வைத்திருக்கு. அதற்கு அடுத்தபடியாக பிரபல்யமாகக்கூடிய மீடியாஸ்ன்னு சொல்லுவாங்க, மீடியாஸ். அதுக்கப்புறமா உங்களை விளம்பரப்படுத்தக்கூடிய குரு என்பது பெர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க. சுக்கிரன் என்பது அட்ராக்டிவ், ஓகேங்களா, உங்களை வசீகரப்படுத்துதல், உங்களை அது உங்களை வந்து பிரமிப்பு பண்ணுறது. ஆனால் இந்த குரு என்பது உங்களை உங்களாகவே இல்லாட்டினா உங்களை இன்னொரு உருவமாக மாற்றி அப்படின்ற மாதிரி காட்டுறது. இது வந்து ஒரு ஒரு நபரை பற்றிய வெளிப்பாடு அப்படின்றது தான் இந்த மீனராசி. அப்போ இந்த மீனராசி என்பது ஒப்பனைகளை கூறுவது. ஒப்பனைனா என்னன்னாங்க, இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட். மேக்கப் ஆர்டிஸ்ட்னா யார் வருவாங்க, நம்ம ஊரில் முடிவெற்ற கடையிலேருந்து ஆரம்பித்து ட்ரெஸ்ஸு தைக்கிறவங்க வரைக்கும் வரலாம். ஆனால் அந்த ட்ரெஸ்ஸு தைக்கிறவங்களும் வெறுமனே ட்ரெஸ்ஸு தைக்கிறவங்க இல்லை, அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அவங்கள அதை கரெக்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த நபர்களை குறிக்கக்கூடிய ராசியாக இந்த மீனராசி வருது. இப்போ மீனராசி என்பது திரைப்படத்துறை, விளம்பரத்துறை, விளம்பரத்துறையிலையுமே வந்து பொருள்களை விற்பனை இல்லை, பொருள்கள் விற்பனைங்கிறது வேற. இது வந்து செய்தியை, ஒரு தகவலை, ஒரு கதையை மக்களுக்கு எடுத்து கூறக்கூடிய பகுதியாக இந்த மீனராசி. அப்போ பேங்கிங் செக்டார்ஸ், இன்சூரன்ஸ் செக்டார்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் செக்டார்ஸ், ஒப்பனை, மேக்கப், அதுக்கப்புறமா வந்து அழகு கலை. அழகு கலைங்கிறது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அதிகமாக எக்ஸ்போஸ் பண்ணி காட்டாமல் இருக்கிறத அப்படியே கொஞ்சம் மேம்படுத்தி காட்டுறது அப்படின்றது எல்லாமே மீனம். அப்போ இந்த முடிவெற்ற கடை, இது மாதிரி கடைகள், இதெல்லாமே மீனராசி குறிப்பிடுவதால் இந்த இடத்துல சனி இருந்தால் சனி அதை குறிப்பிடுது. காலபுருஷ தத்துவத்திற்கு 10-11 உடையவன் சனி. அப்போ 10ங்கிறது கர்மம், கர்மம்னா செயல்னு அர்த்தம். நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், நம்ம ஆளுக எல்லாமே இந்த சான்ஸ்கிரிட் வார்த்தையை ஏதோ ஒரு வார்த்தையை ஏதோ ஒரு வழியாக தெரிஞ்சுக்கிறாங்க, அந்த வார்த்தையை கொண்டு வந்து ஜோசியத்துக்குள்ளே அப்ளை பண்ணுறாங்க. கர்மா அப்படின்னா ஆன்மீகத்தில், ஆன்மீகத்துறையில் கர்மா என்பது நீங்கள் செய்ய வேண்டிய, நீங்கள் அனுபவிக்க வேண்டிய வாழ்க்கை மொத்த நிகழ்வையும் குறிக்குது. ஆனால் கர்மாங்கிற வார்த்தை இடத்துக்கு தகுந்தது போல் வேறு வேறு குணங்கள், பொருள்களை தருது. ஆனால் எல்லாத்தினுடைய பொருள்களுடைய தன்மை ஒன்று தான். அப்போ கர்மா அப்படின்னா என்ன அப்படின்னா செயல்னு அர்த்தம். நீங்கள் செய்ய வேண்டிய செயல்களை ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா சமஸ்கிருதத்தில் சொன்னால் கர்மா. கர்மா அப்படிங்கிறது இந்த ஜாதகர் என்ன செயல் செய்வார், எதற்காக, ஜீவனத்திற்காக. இவர் வாழ்க்கை முழுவதும் மிக நீளமாக செய்யக்கூடிய செயல் அப்படிங்கிறது ஜீவனத்திற்காக, தொழில். அப்போ இந்த சனியை வந்து தொழில்காரகன், ஜீவனக்காரகன், கர்மக்காரகன் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே எதுக்குன்னா, இவர் தான் வந்து சாப்பாடு போட போகிறாரு அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறாங்க. நிறைய பேர் கர்மக்காரகன்னு இவர் கொண்டு போய் ஆயில் காரகனாக உட்கார வச்சுறாங்க. ஆயில் காரகன் யார் அப்படின்னா செவ்வாய். செவ்வாயும் ஆயில் காரகன் இல்லை, அவன் வந்து ஆரோக்கியத்திற்கு காரகன், அவ்வளோதான். ஓகேங்களா, சரி, நம்ம அந்த சப்ஜெக்ட்டுக்கு வரிசையாக ஒவ்வொன்றா வரலாம். இப்போ நம்ம சனியை பற்றி பார்க்கலாம். அப்போ சனி என்பது தொழிலை குறிக்கக்கூடிய, அவன் தொழில் மூலியமாக பெறக்கூடிய லாபத்தை குறிக்கக்கூடிய கிரகம். இரண்டுமாகவே சனி வருகிறது. அப்போ ஒரு ஜாதகத்தில் மீனராசியில் சனி அமர்ந்தால் அந்த மீனராசி குறிப்பிடக்கூடிய தொழில்களை இந்த ஜாதகர் செய்வார். என்ன தொழில் செய்வார், பேங்க்கில் ஒர்க் பண்ணுவார், மீடியாவில் ஒர்க் பண்ணுவார், நியூஸ் பேப்பரில் ஒர்க் பண்ணுவார், சினிமாஸில் ஒர்க் பண்ணுவார், டிவியில் ஒர்க் பண்ணுவார், எல்ஐசி ஏஜென்ட்டு, இந்த மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, பொருளாதாரத்தை, பணத்தை கையாளக்கூடிய பணிகள் எல்லாத்தையும் செய்கிறது, மேக்கப் பண்ணுறது, முடிவெட்டி விடுறது, இது மாதிரி தொழில்களை அந்த ஜாதகர் செய்வார். இன்னும் நம்ம இதே போல் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு ராசிகளில் இருக்கும்போது எப்படி பலன் சொல்கிறது அதெல்லாம் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் வந்து அடிப்படை ஜோதிடத்தை நான் சொல்லித்தரலாம் அப்படின்னு இருக்கேன். எல்லாருமே வந்து ஜோதிடத்தில் என்னத்தை தெரிஞ்சுக்கணும், எதை தவிர்க்கணும், எதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் பலன் சொல்லலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் தொடர்ச்சியாக வரிசையாக வகுப்பு முறையில் ஒரு கிளாஸ் ஸ்ட்ரக்சர், அதனுடைய ஷெட்யூல்லேயே நான் வந்து அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு நான் தரேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு எளிய தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடன் ராஜநாடி காப்பா.